தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கம். இந்த சாத்தான்குளம் சம்பவம் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தந்தை மகன் இருவர், அதாவது செல்போன் கடை நடத்தி வந்தவங்க, குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஊரடங்கு நேரத்தை மீறி அவங்க கடையை திறந்து வச்சிருந்தாங்கட்டு அவங்களை விசாரணைக்காக அழைத்து சென்றவர்களை லாக்அப் டெத் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா லாக்அப் டெத்தே இது கிடையாது அப்படின்னு அதிமுக அரசு சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இந்த சம்பவத்தை எப்படி உங்களுடைய உள்ளத்தில் தோன்றுவது? எந்த மாதிரி இந்த அரசின் நடவடிக்கையா எப்படி பாக்குறீங்க? காவல்துறையின் இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து மனிதநேயம் உள்ள எல்லோராலும் வந்து இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திட்டமிட்ட ஒரு கொலைதான். இது வந்து அவங்களை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து தவறுதலாம் அடிச்சாங்க, அடிச்சதுல உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி திட்டமிட்டு ரெண்டு பேரையும் வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்குது. காரணம் வந்து அவட ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அலைபேசி கேட்டிருக்காரு. அலைபேசி இலவசமா கேட்ட போது அலைபேசியை வந்து அவங்க தர மறுத்துருக்காங்க. 20,000 ரூபாய் கொடுத்த அலைபேசியை வந்து நான் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு யாரு, பெனிக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த எஸ்ஐ வந்து ரோந்து வரும்போது அங்க இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட் உட்காந்து கீழே ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல உட்கார்ந்தவங்கள கடைக்கு வெளியே எல்லாம் போங்க, மணி 8 ஆகுது, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி கத்திருக்காரு. அப்போ வந்து பெண்ணிச்சோடைய அப்பா ஜெயராஜ் வந்து என்ன எதுக்கு எஸ்ஐ திட்டிட்டு போறாரு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவரு வீட்டுக்கு போக சொல்றாரு, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிடணும்னு சொல்றாரு, ஏன்பா நீங்க வந்து ஏத்து பேச வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது சாதாரணமா ஒரு பாமரன், நம்ம வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து அந்த ஏரியால ஒரு பெரிய மனுஷனா இருக்கும்போது ஒரு போலீஸ்காரங்க வந்து நமக்கு தெரிஞ்ச 4 பேர் திட்டா அவங்க சொல்லுவாங்க. இது அங்க இருந்த ஒரு ஏட்டு, குடி போதையில இருந்து ஒரு ஏட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. குடி போதையில அந்த ஏட்டுடைய வேலையை வந்து எப்பவுமே சாத்தாங்களா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து படுத்துக்கிட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு தான் அவருடைய வேலையை. அந்த ஏட்டு வந்து என்ன பண்ணிருக்காரு, தன் மேலதிகாரத்தை நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஜெயராஜ் இந்த செல்போன் கடைக்கார ஜெயராஜ் வந்து உங்களை அசிங்கமா பேசிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. ஏற்கனவே செல்போன் கேட்டு தரல, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க திட்டாங்க. இந்த ரெண்டு கோபத்தை வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இவங்களை எப்படியாவது ஒரு 2 நாள் 3 நாள் உள்ள வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. இவங்க எஃப்ஐஆர்ல சொன்ன மாதிரி எந்த விதமான சம்பவம் நடக்கல, சிசிடிவி காட்சிகள் வந்து முழுமையாக வெளியே வந்திருக்குது. அதுல ஜெயராஜுடைய அப்பா ஜெயராஜ் அவர்களை வந்து அழைக்கிறாரு, காவல்துறை அதிகாரி அழைக்கிறாரு. அவர் போறாரு, போய் ஒரு 5 நொடிகள் நிமிடம் கழித்து பெண்ணிக்கு பின்னாடி நடந்து போறாரு. நடந்து போயிட்டு அவரும் திரும்பி வர்றாரு. அப்போ அந்த அந்த இடத்துல வாக்குவாதம் நடக்கல, கூட்டம் இல்ல, இவங்க தரையில புரண்டு உருளலை, எதுவுமே நடக்கல. அப்ப எஃப்ஐஆர்ல சொன்னது முழுக்க முழுக்க போய் நேரம் அழைச்சிட்டு போய் காவலத்தை வச்சு முதல்ல ஜெயராஜா அடிச்சிடறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்ணிக்கு வந்து ஒரு 5 நிமிடம் தாமதமா தான் அங்க போறாரு. அவங்க போறது நம்ம பாக்குறோம், 3 பேர் வந்து பைக்ல போறாங்க. அதுல கூட இருந்த அந்த ராஜாராம்ங்கிறது என்னுடைய சொந்த உறவினர், என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளுடைய தம்பி, தங்கச்சி மாப்பிள்ளுடைய தம்பி தான் அந்த ராஜாராம், என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர். அந்த அவருக்கு வந்து இவரு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க சொன்ன ஆதார தரப்புல நான் பேசுறேன், ஏன்னா எங்க ஊர்ல இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் சாத்தாங்குளம், நான் படிச்சது சாத்தாங்குளம் பக்கத்துல நான் படிச்சேன், எனக்கு ரொம்ப நெருங்கிய வட்டாரம் வாழ்ந்த ஊரு. அப்போ 5 நிமிடம் கழிச்சு பெண்ணிங்ஸ் போறாங்க. பெண்ணிங்ஸ் போகும்போது உங்க அப்பாவை அசிங்கமா திட்டு, உங்க அப்பாவை காவல்துறை அடிக்கிறத தன் கண்ணுல பாக்குறாரு. பாக்குற தாங்க முடியாம இவர் போய் எதுக்கு எங்க அப்பாவை அடிக்கிறேன்னு கேக்குறாரு. போய் என்ன போலீஸ்காரையும் நீ ஏத்து பேசுவியா அப்படின்னு உடனே பெண்ணிங்ஸ் அடிக்க போயிருக்காங்க. உடனே தடுத்திருக்காரு, போலீஸ்காரையும் நீ அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சது. காவல்நிலையம் கதவை உள்கதையும் போட்டுட்டு வெளிக்கதையும் போட்டிருக்காங்க. மணி வந்து அப்போ 8:30 மணி, 8:30 இருந்து 11:30 மணி வரைக்கும் அந்த பாலகிருஷ்ண ஏட்டு பாலா மற்ற எல்லா சிறிதர்ல இருந்து எல்லாரும் அடிச்சிருக்காங்க. 11:30 மணிக்கு தான் இவர் வந்திருக்காரு, யாரு, ரகு கணேசங்கிற கொம்பன். 11:30 மணிக்கு அவர் குடி போதையில வந்திருக்காரு. அவரு திருப்பி அவரு அவருடைய சார்புக்கு அவர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிகாலை 4 மணி வரைக்கும் அந்த பக்கத்துல இருக்க எல்லாரும் குடிபோதை, அதே போல கொம்பன்ற பெயரு, நீங்க அதெல்லாம் பயன்படுத்துறது, அந்த மாதிரி பெயர்கள் குடிபோதையில ஒரு ஏட்டு படுத்துட்டு இருக்கிறது, அதே போல காவல்துறை அதிகாரி 11 மணிக்கு குடிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் அங்க நடந்திருக்கா எப்படி? குடிச்சிட்டு வந்தது கூட இருந்த ஆட்கள் பார்த்த சாட்சியா நான் சொல்றேன். கூட இருந்து வெளியே நின்று கொண்டிருந்த அவருடைய நண்பர்கள் குடிபோதையில்தான் அந்த போலீஸ்கார் வந்தாரு அப்படிங்கிறத சொன்ன சாட்சியம் சொல்றாங்க. வேணா அவருக்கு வந்து ஆள்கால் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அவர் உடம்புல ஆள்கால் இருக்கா, அவர் குடிப்பார மாட்டாங்கிற டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அரசாங்கம் வெளிப்படையாவே சொல்றேன், குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்காரு. நீங்க வந்து அந்த ஏட்டு குடிச்சிட்டு போறதுக்கு சாத்தாங்குளம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆட்டோ டிரைவரே சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும் குடி போதுதான் படுத்து கிடந்திருக்காரு, இது உண்மை. நீ எல்லா குற்றங்களுக்கும் வந்து தாயா இருப்பது டாஸ்மாக் தான், அந்த குடிதான், அந்த குடியில ஒரு ஒரு காரணமா இருக்கு, இந்த கொலையில அந்த குடியும் ஒரு காரணம், அதுல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அப்ப கொடுமையான ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை வரி தாக்குதல் நடந்திருக்கு, இது யாராலையும் சகித்துக் கொள்ள முடியாது. இதுல மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்றாரு, உடல்நல குறைவால் இறந்து போயிட்டாரு, மாரடைப்பாலும் உடல்நலக் குறைவாலும் இறந்து போன குடும்பத்திற்கு என்னுடைய இரங்கல், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன், வேலை கொடுக்குறேன்.
மாரடைப்பாலும் உடல்நிலை குறைவால் இறந்து போன எல்லாருக்கும் நீங்க நிவாரணம் கொடுப்பீங்களா? அப்ப தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு வாரத்துல மட்டும் உடல்நிலை குறைவால பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொரோனால மட்டும் இருந்திருக்காங்க. கொரோனால இறந்துச்சியா நீங்க நிவாரணம் கொடுக்கல? அப்ப திட்டமிட்ட இது படுகொலை, காவல்துறையா நடத்தப்பட்ட படுகொலை என்பது முதலமைச்சருக்கே தெரியுது. தெரிந்ததுனாலதான் நிவாரணம் கொடுத்தாரு. யாருக்கு நிவாரணம் கொடுப்பாங்க? அநியாயமான ஒரு சாவு. ஒரு சுர்ஜித்துங்கிற ஒரு பையன் வந்து ஆழ்துணை கடல்ல வந்து விழுந்து இறந்தாங்க, அதுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. ஏன்னா அரசால வந்து காப்பாற்ற முடியாம பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்ட ஒரு சம்பவம்னால நிவாரணம் கொடுத்தாங்க. அது போல சம்பவங்களுக்கு மட்டும், அது போல குறைகளுக்கு மட்டும்தான் நிவாரணம் கொடுப்பாங்க. அப்ப இது வந்து காவல்துறை வந்து கொலை செஞ்சுக்கிறது எல்லாம் தெரியுது. அதை தாண்டி பாரதிதாசன் என்கிற கோவில்பட்டி நீதிபதி வந்து 28ஆம் தேதி வந்து அந்த காவல் நிலையத்தை ஆய்வு செய்ய போகும்போது யாருமே எனக்கு ஒத்துழைக்கல. டிஎஸ்பி அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு எஸ்ஐ கொண்டு என்னை வந்து உடலால் வந்து என்னை மிரட்டுவது போல அவங்களோட உடல் மொழியால் என்னை மிரட்டுனாங்கன்னு ஒரு நீதிபதி சொல்றாருங்க. நீதிபதிக்கே வந்து அங்க பயம் இருக்குதா, அச்சம் இருக்குதா? அங்க நீதிபதிக்கே வந்து மரியாதை கொடுக்காதவர்கள் சாமானிய மக்களை எப்படி மதிப்பாங்க? இந்த பாலகிருஷ்ணன் மீது ஏற்கனவே வந்து அவர் வள்ளியூர் பக்கத்துல வேலை பார்த்த பொழுது அங்கே ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொடுமையான முறையில் வந்து மனித உரிமை நடந்திருக்கு. கடந்த 15 நாளைக்கு முன்பு பேய்க்குளத்துல ஒரு கொலை வழக்குல வந்து கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவருடைய தம்பியை கைது பண்ணிட்டு வந்து விசாரணை பண்ண அவரை அடிச்சு கொண்டிருக்காங்க. 2 நாளைக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப தொடர்ச்சியா இவங்க அது போல இந்த சிறிதருங்கிற இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாருங்க, தேனியில அவருடைய அக்கா மருமகள், அவருடைய அண்ணன் மருமகள் வந்து கொலை வழக்கு அவங்க மேல வந்து கொலை பலி சுமத்திருக்காங்க, என்ன வந்து விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்கன்னு. அப்ப இந்த ஒட்டுமொத்த சாத்தவங்களை போலீஸ் டீமே ஒரு கொலைகார டீமோ அப்படிங்கிற பயம் நமக்கு வருது. அப்ப இது சாத்தான்குளத்தில் காவல்துறை சாத்தான்கள் செய்த அட்டுமையமா தான் நான் இது பாக்குறேன். இல்ல இது ரொம்ப நீண்ட காலமா நீங்க சொல்றத பார்த்தா நீண்ட காலமா அந்த காவல்துறையோ அந்த காவல் நிலையமோ அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அந்த மக்களுடைய மனநிலையை 4 போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க, 2 ஏட் இருந்திருக்காங்க, ரைட் இருந்திருக்காங்க, ஒரே ஒரு பெண் போலீஸ் ரேவதி மட்டும்தான் அதுல வந்து ஒப்புதல் சாட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க பெண் என்பதால் தாயுளத்தோடு கொஞ்சம் இறக்கம் கொண்டு அவங்க வந்து சாட்சி பார்த்த சாட்சியாக இன்னைக்கு நடந்தது உண்மைதான். அவங்க அடிச்சது உண்மைதான். லத்தியில ரத்தக்கரை இருந்தது, மேடையில வந்து ரத்தக்கரை இருந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் எனக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மற்ற யாருமே இதை ஒத்துக்கல. அது போல அந்த மகாராஜனுங்கிற ஏட்டு வந்து நீதிபதியை பார்த்து உன்னால முடிஞ்சா புடிங்கடா, உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதா அப்படின்னு நீதிபதியை பார்த்து சொல்றாருன்னா அவங்க எல்லாருமே குற்றப்பின்னி கொண்ட காவலர்களா தான் நான் பாக்குறேன். சரி, இல்ல இவ்வளவு தைரியம் எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு? இதனுடைய பின்னணியில யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு அவங்க வந்து மூர்க்கத்தனமா நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? போன் கேட்டாங்க கொடுக்கலன்ற ஒரு சம்பவம், அதே போல ஒருமையில பேசினாங்கன்ற சம்பவம், அதே போல போலீஸ் அடிக்கும் போது தடுத்தாங்கன்ற சம்பவம், இதற்கெல்லாம் இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்துக்கிற அளவுக்கு போலீஸ்க்கு அவ்வளவு தைரியம், அவ்வளவு பின்னணி யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய தவறா நீங்க பாக்குறீங்க? ஒண்ணுதாங்க, இப்போ சாத்தான்குளம் என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். தமிழ்நாடு முழுக்க 90 விழுக்காடு காவல்துறையுடைய நிலைமை இதுதான். சாமானிய மக்களை அவரை வந்து முடிய அளவுக்கு கூட சாமானிய மக்களை மதிப்பது கிடையாது. நானே பல இடங்கள்ல நேரடியா பார்த்துக்கிறேன். நானே வந்து பல இடங்கள்ல வந்து காவல்துறையோட இதுவான இதுக்கு நான் ஆளாயிருக்கிறேன். அதான் நம்மளை அடிக்க அரசியல் கட்சியில இருக்கிறனால நம்ம வந்து அடிக்க மாட்டாங்க, பேசுவாங்க, ரொம்ப கடுமையா இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியில பொறுப்புல இருக்கிற நமக்கே இந்த நிலைமைனா சாமானிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு பாமர மக்களுக்கு வந்து மிக கேவலமா தான் நடத்த போடுவாங்க. ஏ வாயா போயா, இங்க சிக்னல நிக்கிறோம், சிக்னல கொஞ்சம் இல்லையோ அங்க போய் நில்லு, வா போ. அந்த வா போ என்கிற வார்த்தையை உனக்கு அழைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? யாராக இருந்தாலும் மரியாதை பேசணும். நீ நாங்கள் கொடுக்கிற வரிப்பணம், பொதுமக்கள் கொடுக்கிற வரிப்பணம் தான் காவல்துறையின் சம்பளம். அப்ப இந்த திமிரு, இந்த அதிகாரம் காவல்துறைக்கு எப்படி வந்துச்சுன்னா அரசாங்கம் கொடுக்கிற திமிரு தான். இப்படி ஸ்டெர்லைட் படுகொலையில 13 பேரை காவல்துறை சுட்டுக் கொள்றாங்க. அப்ப சுட்டுக் கொள்ற பொழுது அந்த அதிகாரத்தை முதலமைச்சரே கொடுக்கிறார், மாவட்ட ஆட்சியரே கொடுக்கிறார். மக்களை சுட்டுக் கொள்ளுங்க, போராடுகிற மக்களை சுட்டுக் கொடுக்கிற அதிகாரத்தை காவல்துறை கொடுக்கும் போது ஒரு திமிர் வந்துருது. நம்ம யார வேணாலும் கைது பண்ணலாம், யார வேணாலும் சுடலாம், யார வேணாலும் எஃப்ஐஆர் போடலாம், நம்ம என்ன வேணாலும் கேட்கலாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்கேயாவது காவல்துறை அதிகாரி ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? டீ குடிச்சு காசு கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? வீடா பார்க்க முடியுமா? திரு துரைமுருகன், ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம அப்படி கொண்டு போயிட முடியுமா? ஒண்ணு இல்லை, நான் திருச்சியில் இன்னைக்கு காலையில ஒரு எங்க ஒரு அம்மா வந்து எங்க தெருவுல வந்து மீன் கடை போட்டிருக்கு. என் கண்ணு முன்னாடி அந்த மீன் கடைக்காரன் 200 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. இந்த அதாவது நடைபாதையில மீன் கடை போட்டா, நடைபாதையில கடை போட்டா உனக்கு காசு, காவல்துறை காசு கொடுக்கணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? எந்த அரசாங்கம் ஆணை கொடுத்துருக்குது? எல்லா தெருக்கல பானிபூரி கடையில ஆரம்பிச்சு, பானிபூரி கடை தான் வடநாடுகாரம் போல, பானிபூரி கடை போற தமிழ்நாடுகாரன் தான் நீங்க பானிபூரி கடை போட்டுறா. பானிபூரி கடை, பழக்கடை, பெட்டிக்கடை, புரோட்டா கடை, எல்லா கடையிலையும் வந்து 200 ரூபாய் 100 ரூபாய் தெருவுல கடை போட்டாலே உங்கள்கிட்ட காசு கொடுக்கணுங்கிற ஒரு எழுதப்படாத விதி 100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப அதை கேட்டா அதுக்கு தர முடியாதுன்னு சொன்னா மிரட்டி ஒரு கேஸ் பெட்டி கேஸ் போட்டு அலைய விடுவாங்க. அதுக்கு 15 கிலோ கடையை காலப்படுத்தி சொல்லுவாங்க, அடிச்சுட்டு போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா
துரைமுருகன், ஒருவேளை மனதளவுல போலீசார் வந்து ஒரு தாக்கத்துல அந்த கொரோனா கால ஊரடங்குல பெரிய அளவுக்கு அவங்க வந்து வீடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறது ஒண்ணு, அதே போல மக்களும் வந்து காவல்துறையோட நெருங்கி சில விஷயங்களை பண்ண முடியாம அவங்களுக்கு அவங்க வேலை பளுவ அதிகரிக்கிற மாதிரி தெரியலையா? மக்கள் வந்து சில நேரத்துல அவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம விடுறதோ காரணம் இருக்கும். காவல்துறை என்ன சேவை சேவை பண்ணியாது, காவல்துறை வாங்குற காசுக்கு வேலை பாக்குறாங்க. ஏன் மருத்துவர்களை தாண்டி செவிலிகளை தாண்டி கொரோனாவில வந்து காவல்துறை வீட்டுக்கு போலயா? எல்லா காவல்துறையும் வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஒண்ணு நேரடியாக கொரோனா பேஷண்ட் கூட வாழல, ஆனா மருத்துவர்கள் செவிலிகள் வாழ்றாங்க. அந்த மருத்துவர்கள் வந்து எந்த நோயாளியும் அடிச்சு கொண்ட மாதிரி வழக்கு இல்லையா? எந்த செவிலியில் வந்து கொரோனா நோயாளியும் மன அழுத்தத்தால சங்க பிடிச்சு கதறி குடிச்ச மாதிரி வழக்கு இல்லையா? ஏன் துப்புரவு பணியாளர்களை விட காவல்துறை மேன்மையானவர்களா? துப்புரவு பணியாளர்கள் வந்து எவ்வளவு கொரோனா நோயாளிகள் போட்ட துணிகளை அவங்க போட்ட உடுத்திய அந்த முகக்கவசங்களை வந்து அப்புறப்படுத்துறாங்க தன் கையால. அவங்களுக்கு இருக்காத மன அழுத்தம், மருத்துவர்களுக்கும் செவிலிகளுக்கும் இல்லாத மருத்துவ அழுத்தம், மருத்துவ பணியாளர்களுக்கு இல்லாத மன அழுத்தம், மருந்து எங்களை போன்ற மருத்துவ பிரதிநிதிகள் வந்து இந்த கொரோனா காலத்தையும் மருந்து சப்ளை பண்றோம் நாங்க, மருத்துவ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மருந்து நிறுவனங்கள் அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு இல்லாத மன அழுத்தம் இவங்களுக்கு வந்துருதா? ஏன் பேங்க் ஸ்டாஃப் அவங்களுக்கு எக்கச்சக்கமான டார்கெட் பிரஷர் இருக்கும், மீடியா காரங்களுக்கு டார்கெட் பிரஷர் இருக்கும், எல்லாருக்கும் டார்கெட் இருக்கு, எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. அப்ப எல்லாரும் போட்டு எல்லாரும் போட்டு அடிக்கதா? உங்க பொண்டாட்டி பிள்ளை மேல கோவம் இருந்தா உனக்கு அழுத்தம் இருந்தா உங்க பொண்டாட்டி பிள்ளைய தூக்கி போட்டு மீதி, அதுக்கு மேல அழுத்தம் தான் தூக்குப்பட்டு சாவு இல்ல வேலையை விட்டு போ. எதுக்கு அப்பாவே அடிக்கிற? எதுக்கு அப்பாவே அடிக்கிற? இதுல நீதித்துறை நடுவர் வந்து விசாரணைக்கு போறாரு, இவ்வளவு பெரிய சம்பவம் காட்டு தீயா பரவிட்டு இருக்குது, அது போல மக்கள் புறம் கொதி நிலையில இருக்காங்க, தேசிய அளவிலான பிரச்சனை ஆகி போச்சு, அதற்கு பிறகு நீதித்துறை நடுவர்கிட்ட இப்படி நடந்திருக்காங்கன்னா அப்ப என்ன மாதிரி மனநிலையில அவங்க இருந்திருக்காங்க அப்போ? இல்ல அதான் முதலமைச்சர் நம்ம பக்கம் நிக்கிறாரு, அமைச்சர் பெருமக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க, பிஜேபி நம்ம பக்கம் நிக்குது, ஆளும் இல்ல அப்படி வெளிப்படையா சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது வெளிப்படையா? நம்ம அப்படி எடுத்து அரசாங்கம் என்ன முதலமைச்சர் சொல்றாருல்ல என்ன சொல்றாரு? முதலமைச்சர் நேரடியா இது வந்து கொலை வழக்கு பதிவு செய்யணும், சாத்தான் மூலம் குடும்பத்திற்கு நீங்க உண்மையிலே வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து காவிரி ஆத்துல போய் செருப்ப கழட்டி போட்டு திறந்து வச்சார், அப்படி சாலையில் செல்லும் பொழுது வந்து கிராமத்திற்கு இறங்கி கிராம மக்களோடு முகக்கவசம் போட சொன்னார், பெண்களோடு பேசினார், குழந்தைகளோடு பேசினார், சாக்லேட் கொடுத்தார்னு எவ்வளவோ காமராஜர் அளவுக்கு அவரை பில்டப் பண்றீங்கல்ல, அந்த பில்டப் பண்ற எடப்பாடி பழனிசாமி மனிதனையும் முடிந்த மாந்திரையும் கொண்ட அந்த மனித புனிதரையா எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு பற்றும் இந்த மண்ணின் மீது அக்கறையும் இந்த மக்கள் மீது அக்கறையும் இருந்தா சாத்தாங்குளத்துக்கு நேர்ல போய் நேர்ல போன அலைபேசி எடுத்து பேசி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேர் இறந்துக்கு நான் ஆழ்ந்து இறங்க சொல்லிக்கிறேன், இந்த இந்த சம்பவத்துக்கு சரியான நீதி வழங்கப்படும் சொல்லி பேசியிருந்தாருன்னா அவர் ஒரு ஆண்மை இல்ல ஒரு நேர்மை இல்ல ஒரு முதலமைச்சர். ஆனா காவல்துறை பக்கம் நிக்கிறாரு, அது காவல்துறைக்கு வெளிப்படையா தெரியுது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே, அந்த திமிரை தான் காவல்துறை அதிகாரி வந்து ஆடுறாங்க. இந்த சாத்தான்குளம் சம்பவத்தை வைத்து பார்க்கையில் நீங்க சொல்றது நேரடியா காவல்துறையினர் எல்லாருமே பெருமளவு இப்படிதான் நடந்துட்டு இருக்கான்றத ஒரு பார்வை வைக்கிறீங்க. கடந்த காலங்கள்ல காவிரி பிரச்சனைக்காக இங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் போராடும் போது காவல்துறையினரை தாக்கும் போது திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க, சீருடை பணியாளர்கள் தாக்கப்பட்டா அது தவறுது, உடனே யாரா இருந்தாலும் அது வந்து தண்டிக்க வேணும். இன்னைக்கு கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள், நான் எதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னா அதுல முக்கியமா அவர் வந்து கோட் பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சியை தான் சொல்லாம சொன்னது சரிங்களா, அதனால நான் சொல்றேன். இப்போ இந்த சம்பவத்துக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்கார், யாரா இருந்தாலும் தவறு செய்தவர்களை சும்மா விடாதீங்க, அதுவும் நீதித்துறை நடுவரையே மதிக்காத காவல்துறை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு பார்வையை வச்சிருக்காரு. அஞ்சு நாள் ஹோம் அஞ்சு நாள் வந்து தூக்கத்துல இருந்து ஆழ்ந்து தியானத்துல இருந்த ஐயா ரஜினிகாந்த் வந்து இன்னைக்குதான் முடிச்சிருக்காங்க, அது முடிச்ச வரைக்கும் அவருக்கு நன்றி. ஏன்னா அவர் வந்து சீருடையை அணிந்த காவல்துறை அதிகாரிகளை வந்து அடிப்பது வந்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ட்விட் போட்டாரு. அந்த ட்விட் போட்டதுக்கு பிறகுதான் காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த தாக்கிய அந்த தம்பி மதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா எதற்காக அந்த சம்பவம் நடந்தது என்று ரஜினிகாந்த் தெரியாது, காவல்துறை அதிகாரியை வந்து அடிச்ச அந்த 20 நொடிகள் காணொலி மட்டும்தான் வெளியே வந்துச்சு. ஆனா அதற்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் அந்த காவிரி போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் சகட்டு மணிக்கு பெண்கள் குழந்தைகள் என்று பாராது 1500 பேர் போராடினாங்க, எல்லாரையும் அடிச்சு விரட்டினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றிமாறன் தாக்கப்பட்டாரு, இயக்குநர் துணை இயக்குநர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சாங்க, களஞ்சியம் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் வந்து நெஞ்சில் மிதிச்சாங்க. இப்படி எல்லாரையும் கண்ணு முன்னாடி அடிக்கும் போது தன் கண்ணு முன்னாடி எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவங்க ஒரு பாக்ஸர் தற்காத்துக் கொள்வதற்காக தாக்குற அந்த காவலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படல. நம்ம பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரனே அடிக்கலாமா? இப்ப இவர் போட்ட இந்த சம்பவம் இருக்கு பாருங்க, போலீஸ்காரனே அடிக்கலாமா? அது வந்து பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டு அவருக்கு குண்ட சட்டம் போடப்பட்டது, அவருடைய கை உடைக்கப்பட்டது, கை உடைஞ்சு பாத்ரூம்ல வலிக்க முடியலன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. அந்த தம்பி மதனுடைய கை உடைக்கப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு வந்து கை சரியா செயல்படல, அதுக்கு ரஜினிகாந்த் தான் பொறுப்பு. சீருடை அணிந்த காவலர்களை தாக்குவது குற்றம் என்றால் சீருடை அணிந்த காவலர்கள் பொதுமக்களை தாக்குவது சரியானதா?
ஆறு நாள் கழிச்சு உலகமே பற்றி எரிஞ்சு வெளிநாட்டுக்காரங்களும் செய்தி போய் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இந்த சம்பவத்திற்கு காவிரி பிரச்சனைக்கு வந்து மறுநாள் காலையில முத நாள் சம்பவம் நடக்குது, மறுநாள் காலையில ட்விட் போட்டு அதை சர்ச்சையாக மாற்றி லட்சக்கணக்கான மக்களுக்கு கடத்தி விட்ட ரஜினிகாந்த், நீங்க நியாயம் எப்படி என்ன பண்ணிருக்கணும்? 23ஆம் தேதி காலையில நீங்க செய்தி போடணும்ல, நீங்க போட்டா செஞ்சுக்கல. குடும்பத்தோட பேசியிருக்காரு, தொலைபேசியில பேசினாதான் நம்ம செய்தி வந்ததை பாத்தீங்களா? அதே மாதிரி திரு கராத்திய தியாகராஜன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம் இல்ல? ஆமா, அவர் இவரு ரஜினிகாந்த் வாய வந்து கராத்திய தியாகராஜனுக்கு வாடகை விட்டுருக்காரா? ஏன் ரஜினிகாந்த் பேச மாட்டாரா? வாயில என்ன புத்து இருக்கா அவருக்கு? இல்ல வாயில பப்புள்காம் போட்டிருந்தாரா? ஏன் அவர் பேசிருக்க வேண்டியதானே? இவர் பேசுறது இவர் சொல்லுவாரா? அது அது வந்து நமக்கு என்னங்க இது கொடுமையா இருக்குது. ரஜினிகாந்த்லாம் அவுட் ஆஃப் ஃபீல்டுங்க, அவரை பத்தி பேசி நேரத்தை வினடிக்க வேண்டாம். அவர் தயவு செய்து தூக்கத்திலே இருக்கட்டும், தியானத்திலே இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் கருத்து சொல்லாம இருக்கிறதே அவருக்கு நம்ம வைக்கிற பெரிய கோரிக்கையா இருக்கட்டும். அவரெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, காலம் முடிஞ்சு போச்சு. இல்ல, என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து, காவல்துறையினரை பொறுத்தவரையில ஒரு முதல்வரோ பிரதமரோ கூட மக்களை அடிக்க, பொதுமக்களை அடிக்க உரிமை கிடையாது, ஆனா தப்பு செய்யற பிள்ளையை தட்டி திருத்துற உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மூர்க்கத்தனமா அவங்க போறாங்கன்னா இப்ப எந்த மாதிரி மனநிலையில காவல்துறையினர் இருந்துட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இது நீண்ட காலமா நீங்க அந்த காவிரி பிரச்சனையில இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் எங்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு சகோதரர், ஒரு தமிழ் தேசியவாதி சகோதரர் அடித்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தற்காத்துக்காக அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்காங்கன்னா காவல்துறை என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்க மக்கள் மீது? அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற சொல்ற வாக்கியம் எல்லாம் அதெல்லாம் பொய்த்து போச்சா? அதெல்லாம் இல்லவே இல்லையா? நீங்களே சொன்னீங்க, தவறு செய்தவர்களை திருத்துவதற்காகத்தான் லத்தி கொடுத்துருக்காங்க. குற்றம் செய்கிறவனை, கள்ளச்சாரம் காய்ச்சவனை, பாலியல் வன்கொடுமை செய்கிறவனை, ஆற்று முல்லை அள்ளி விற்கிறவனை, சமூக விரோத செயலில் ஈடுபடுவனை சுடுவதற்காகத்தான் காவல்துறைக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. காவல்துறை கையில துப்பாக்கியும் லத்தியும் வந்து காவல்துறை தன்னை தற்காத்துக் கொள்ளவோ, இல்லை வந்து அவங்க குடும்பத்தை தற்காத்துக் கொள்ளவில்ல, பொதுமக்களை தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி. தனக்கு ஆபத்து வந்தாக கூட சுடக்கூடாது, ஆனா பொதுமக்களுக்கும் சமூகத்திற்கும் ஆபத்து என்றால் சுடலாம். சுடுவது யாரை சுடணும்? காசி குண்டர் அயோக்கியர்களை சுடலாம், பொள்ளாச்சியில பார் நாகராஜ்ல இருந்து அந்த திருநாவுக்கரசு கொண்ட அந்த கம்முநாட்டிகளை சுடலாம், இல்ல மலையை கடத்தி வைக்கிறவன, ஆற்று மலையை கொள்ளையடிப்பவன, பெண்களின் தாளிச்சனை அறுத்துட்டு போறவன, அவனை சுடலாம், அவன் லத்தியால் அடிக்கலாம். ஆனா பொதுமக்களை தற்காத்துக்கணும், சமூக விரோதிகள் இருந்து பொதுமக்களை தற்காப்பதற்கு லத்தி கொடுத்துருக்காங்க. தன்னை ஒருத்த அடிக்க வந்தா லத்தியால் அடிக்க கூடாது. காவல்துறைக்கு வந்து பயிற்சி கொடுக்குற பொழுது வந்து அவங்களுக்கு அதிகமான பொறுமை, அதிகமான வீரம் தேவைப்படுது. வீரமும் பொறுமையும் இருக்கணும். ஆனா இவங்க வீரம் இவங்கிட்ட இல்ல. வீரம்னா என்ன வீரம்? நேருக்கு நேர் ரவுடிகள் இவங்க மோத மாட்டாங்க. ரவுடிகள்ட தலைவரே அப்படின்னு பேசுறது, அரசியல்வாதிகள்ட தலைவரேன்னு பேசுறது, ஆனா பொதுமக்கள்ட வாடா நாயே போட நாயே அப்படின்னு பேசுறது. பொதுமக்களை எப்படி அணுக வேண்டும் என்று காவல்துறைக்கு இதன் மூலமாக, இதற்கு பிறகாகவாவது ஒரு பாடத்தை நடத்த வேண்டும். அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு முகாமலை கொண்டு முதல்ல இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல மனநல சிகிச்சை, சைக்காட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது. என்ன சொல்றாங்க? ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப பிரஷரு. மன அழுத்தம் உள்ளவர்கள் மன நோயாளிகள், சைக்காலஜிக்கல் பேஷண்ட். அப்ப மன அழுத்தம் உள்ள மன நோயாளிகளுக்கு மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை கொடுக்கணும். புதிய காவலர்களை, இது போன்ற குற்ற செயல்களுடைய எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள், பொறியாளர்கள், ஐஐடி முடிச்சவங்க எத்தனையோ பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க, நல்ல உடல் தகுதியோட இருக்காங்க, இன்னைக்கு மீன்ஸ் போட்டு வெட்டியா இணையதளத்துல உட்காந்துக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அழைச்சு பேசி அவங்களுக்கு எத்தனையோ வேலை வாய்ப்பு முகாம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து 15,000,000+ இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இது போன்ற மன நோயாளிகளை வந்து மன அழுத்தம் உள்ளவங்க வீட்டுக்கு அனுப்புங்க முதல்ல, அதான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும். என்னுடைய கடைசி கேள்வி, அரசு இவங்களை காப்பாத்துது, அரசு கொடுக்கிற தைரியத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அததான் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு, நாம் தமிழர் கட்சியை அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல, நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவா அறிக்கை விட்டுருக்காங்க. பல கேள்விகள் வந்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்காங்க. நீங்க உடல்நல குறைவாலும் மாரடைப்பாலும் இறந்தார்னு சொன்னீங்க, அப்ப உடல்நல குறைவாலும் மாரடைப்பாலும் இறந்த எல்லோருக்கும் நீங்க வந்து நிவாரணம் கொடுப்பீங்களா? நீங்க எந்த அடிப்படையில வந்து அது உடல்நல குறைவுன்னு சொன்னீங்க? சிசிடிவி காட்சிகளும் முழுமையாக உறுதி செஞ்சிருக்காங்க. சம்பவத்தில் எந்த விதமான தகராறும் நடக்கல. அப்படி என்றால் இது திட்டமிட்ட படுகொலை என்று தெரியும், எதுக்காக அவங்களை கைது செய்யல, அவங்க எதுக்கு கொலை வழக்கு பதிவு செய்யலங்கிற கேள்வி எழுப்பிருக்காங்க. ஒட்டுமொத்த நாம் தமிழ் பார்வையே அரசாங்கம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது. அதை தாண்டி கடம்பூர் ராஜ் அவர்கள் சொல்றாங்க, அதிமுகவுடைய அமைச்சர் பிரமகன் கடம்பூர் ராஜ் ஒட்டுமொத்த அதிமுகவின் குரலாக சொல்றாரு, இது லாக்அப் டெத் கிடையாது. லாக்அப் டெத் என்பது காவல்துறை விசாரணையில காவல் நிலையத்தில் வச்சு இறந்தா மட்டும் தான் லாக்அப் டெத்ங்கிறாரு. ஆமா, இது லாக்அப் டெத் கிடையாது, ஆனால் இது கஸ்டடியில் டெத். காவல் நிலையத்தில் அடிக்கப்பட்டு நீதிமன்ற கஸ்டடியில், ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கப்பட்ட போது இறந்துருக்காங்க. அப்படின்னா இது கஸ்டடியில் டெத் தான், அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதை ஏதோ புதுசா அதை திருப்பதுக்காக சொல்றாரு. இதெல்லாம் கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு பாண்டே சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒருமித்த குரலாக, இந்த பிஜேபி, இந்த ஆளுமுருக்கம், இந்த அதிமுக, இது எல்லாமே ஒருமித்த குரலாக ஒட்டுமொத்த காவல்துறையும் காப்பாற்றிய வேலையில் இறங்கியிருக்கு. அந்த திமிரில் காவல்துறை வந்து இந்த ஆட்டத்தை செய்து
இது வந்து ஆனா நீதித்துறை கடைசியாக மக்கள் நம்புவது நீதித்துறை தான். ஆனா நீதி அந்த பாரதிதாசன் பேருக்காவது அவர் உண்மையாக இருப்பார் என்று நாங்க நம்புறோம். அதே போல மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிளை நீதிபதிகள் வந்து அவங்களும் வந்து இதுல வந்து நாங்க சரியான நடவடிக்கை எடுப்போம். சிபிஐக்கு மாத்த வேணாம், சிபிசிடி விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை நம்புகிற இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. இதன் பிறகு உண்மையிலே நீதியில நீதித்துறையில கொஞ்சமாவது நீதி நேர்மை இருந்தா இவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்க. இல்ல நான் இதுல ஒரு துணை கேள்வி வைக்கிறேன், அரசு ஏன் காப்பாத்தணும்? இதுல என்ன ஒரு தவறு நடந்துருச்சு அதனால தப்பிக்க வைக்க முயற்சி செய்யறாங்கன்றது மட்டும்தான் உங்களுடைய காப்பாற்றும் படலமா பாக்குறீங்களா எப்படி? இல்ல நீங்க அரசு ஏன் காப்பாற்றுனா முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறை வந்து காவல்துறை. ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறு செய்து நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாட்டும்போது முதலமைச்சருக்கு இது கெட்ட பெயரு. அப்ப அவங்களை வந்து இதை எப்படியாவது காப்பாத்தி இதை வந்து பூசி மொழிவரணும்னு பாக்குறாங்க. இன்னொன்னு காவல்துறையை வச்சு இவங்க எக்கச்சக்கங்களை அணியாகங்கள் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியான ஸ்டெர்லைட் படுகொலைகள் ஆரம்பித்து பல படுகொலைகள் தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையில வச்சு நடத்திருக்காங்க. இவங்க செயல எல்லா அநியாயங்களும் எல்லா அக்கிரமமும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். காவல்துறை இவருடைய கூட்டு களவாணிகள். அப்போ அவங்களை இவங்க காப்பாத்தம் எப்படி இருப்பாங்க? அரசாங்கம் செய்யற எல்லா தவறுக்கும் காவல்துறை உடந்தை, காவல்துறை செய்யற எல்லா இதுக்கும் அரசாங்கம் உடந்தை, அவ்வளவுதான். அரசு உடந்தை அவ்வளவுதான். அதனாலதான் காப்பாத்த முடியும். இது வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு சம்பவம், இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய அவாவும். அதே போல நீங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் ஆக்ரோஷமா சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயத்த வந்து உண்மையா இதற்கு ஒரு நீதி வேண்டும்ன்றதுதான் எல்லாருடைய போராட்டமா இருக்கு. அந்த நீதி வரட்டும், நாம அதையும் பார்க்கதான் போறோம். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு சாட்டை துரைமுருகன்.